வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் தேமுதிக வேட்பாளர் தனசீலன் வேட்புமனு தாக்கல் செய்தார் துளசி கிராமத்தில் உள்ள அருள்மிகு பிள்ளையார் கோவிலில் வேட்புமனுவை வைத்து சாமி தரிசனம் செய்த பிறகு சந்தை சந்தைமேடு பகுதியில் இருந்து சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தேமுதிக அமமுக மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மேலதாளம் முழங்க ஊர்வலமாக சென்று பஸ் நிலையத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தும் அதன் பிறகு அங்குள்ள தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கலின் போது தேமுதிகவின் வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் கே பி பிரதாப் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் எம் சி சேகர் மாநில பொறியாளர் அணி செயலாளர் ஸ்ரீதர் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் வி ஆர் சண்முகம் மாவட்ட அவைத்தலைவர் பாலமுருகன் மாவட்ட துணை செயலாளர் எஸ் எம் கலைஞர் ரமணி கலைவாணி சந்திரவேலு தலைமை செயற்குழு உறுப்பினர் மணிகண்டன் மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் ச இளஞ்செழியன் வி கே விஸ்வநாதன் ஜி சந்தோஷ் மாவட்ட இளைஞரணி லோகோ மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி துணை செயலாளர் அன்பழகன் தொண்டரணி துணை செயலாளர் மேகநாதன் மகளிரணி செயலாளர் மோகனா குப்பம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆர் பி நீலமேகம் அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி பொருளாளர் நாகராஜ் குப்பம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏ பி காமராஜ் அவைத்தலைவர் ராஜேந்திரன் பொருளாளர் மோகன் குடியாத்தம் நகர செயலாளர் செல்வகுமார் குடியாத்தம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வி உமாகாந்த் அமமுக மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் எஸ் டி ரகு குப்பம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தணிகைவேல் மாவட்ட நிர்வாகி பிரதீப் அருண்குமார் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டார்கள்